வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நான் பாரதசாரதி அவர்கள் எழுதிய வலம்புரி சங்கு என்கிற சிறுகதை இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் தீபம் நா பார்த்தசாரதி என்று அழைக்கக்கூடிய இந்த எழுத்தாளுமை பல புனைப்பெயர்களில் தமிழ் எழுதியிருக்காரு தீரன் அரவிந்தன் மணிவண்ணன் பொன்முடி இந்த மாதிரி பல பெயர்கள் இவருடைய படைப்புகளில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொன்னால் குறிஞ்சி மலர் சமுதாய விதி பொன்விலங்கு போன்ற புதினங்களை குறிப்பிடலாம் இவருடைய எழுத்தாளுமையை போற்றும் விதமாக இந்தியாவின் இலக்கிய விருதுகளில் உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய சாகித்ய அகாடமி விருது சமுதாய விதி என்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சரி இவருடைய இந்த வலம்புரி சங்கு சிறுகதையை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சிறுகதையில் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்கள் பார்த்துருவோம் பூமாலை சங்கு குளிக்கக்கூடிய தொழிலாளி அதுக்கப்புறம் பரமசிவ பிள்ளை அவர் தான் வந்து இந்த சங்கு குளிக்கக்கூடிய தொழிலினுடைய கான்ட்ராக்டர் அப்புறம் பூமாலையுடைய மனைவி பூமாலையுடைய குழந்தை பூமாலையின் தம்பி போலீஸ் இன்ஸ்பெக்டர் காவலர் இன்னும் சில பேர் வந்து இதில் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்காங்க சார் இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கு குளிக்கக்கூடிய தொழிலாளிகள் இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது ஒன்று ரெண்டாவது மூட நம்பிக்கைகள் எவ்வளவு ஒரு மோசமான விளைவுகளை உருவாக்கும் மூட நம்பிக்கையெல்லாம் வந்து விட்டுருங்க அது வந்து நமக்கு பலன் தராது என்பதை ரொம்ப அழகாக இந்த சிறுகதை மூலமாக நான் பாரசாரதி அவர்கள் வெளி உலகிற்கு புலப்படுத்தியிருப்பார் கதையை பார்க்கலாம் சங்குகளில் சிறந்ததாக சொல்லக்கூடிய வளம்புரி சங்கு இது வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் நம்புகிறாங்க அது ஒரு மூட நம்பிக்கை ஆனால் அந்த மூட நம்பிக்கை எல்லா இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய தேவை அதிகமாக இருக்குது அந்த தேவை பூர்த்தி செய்யும் விதமாக தூத்துக்குடியில் சங்கு குளிக்கக்கூடிய தொழில் அபாரமாக நடந்துட்டு வருது அந்த சங்கு எடுக்கணுன்னா கடனுடைய ஆழத்துக்கு போயிட்டு அந்த சங்கை பிடிச்சிட்டு வரணும் அதுக்கு பேர் தான் சங்கு குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க முத்துக்குளித்தல் மாதிரி சங்கு குளித்தலும் ரொம்ப ஆபத்தான ஒரு தொழில் அப்படி மூச்சடைக்கு ஆழ்கடலில் போயிட்டு உயிரை பணையை வச்சு செய்யக்கூடிய அந்த ஆபத்தான தொழிலை செய்யக்கூடியவன்தான் பூமாலை சங்கு குளித்தலில் ரொம்ப கை தேர்ந்தவன்ட்டு பூமாலை சொல்லுவாங்க மற்ற எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஒரு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் அவனு ஒரு ஏழை தொழிலாளி அவனுடைய மனைவி கருவுட்டிருக்கிறார் அவளை பரிசோதித்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு சீக்கிரமே வந்து குழந்த பறக்கப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறார் சொன்ன உடனே அவனுடைய மனைவிக்கும் பூமாலைக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க இந்த சமயத்தில் நீங்கள் சங்கு குளிக்க போவேண்ணா நீ எங்கே கூடயே இருங்க அப்படின்ற சரின்ட்டு அவனும் வீட்டிலே இருக்கான் ஆனால் சங்கு குளிக்கிறதுக்கு வர வேண்டிய ஆள் வரலன்னு சொல்லிட்டு அதனுடைய கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளை ஆள் விட்டு அனுப்புகிறார் வீட்டுக்கு அந்த ஆள் வந்து கூட்டி போகிறாங்க அப்போது அவனுடைய மனைவி வந்து கோச்சிக்கிறாங்க என்ன இப்போ பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தில் போய் இப்படி கிளம்பி போகிறீங்களே அப்படின்ட்டு அவனும் போய் பரமசிவம் பிள்ளைகிட்ட கேட்குறான் இந்த மாதிரி குழந்தை பிறக்க போது நான் அதனால் வீட்டில் இருக்கேன் இன்னொரு நாளைக்கு போகிறேன் அப்படின்ட்டு இதனுடைய வேலை நீ வந்து செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் வற்புறுத்துறார் வேறு வழி இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் கிளம்பி போகிறான் அப்போது பிரசவத்தின் போது அவனுடைய மனைவி இறந்து போகிறாங்க இது தெரியாமே பூமாலை வந்து சங்கு குளிக்க போகிறான் பூமாலை கடலில் மூழ்கி தேடும்போது அவனுக்கு ஒரு அற்புதமான வளம்புரி சங்கு கிடைக்குது அந்த வளம்புரி சங்கு எடுத்துகிட்டு கடலினுடைய மேல்பரப்புக்கு வரான் வந்து அந்த கான்ட்ராக்டர்க்கிட்ட கொடுத்து அதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி குழந்தையை பார்க்க போகலான்னு அவன் ஆசையாக வரும்போது அப்போ தான் பூமாளையுடைய தம்பி கான்ட்ராக்டர்கிட்ட இருக்கான் அப்போது ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறான் அதாவது பூமாலையுடைய மனைவியும் குழந்தையும் வந்து இறந்துட்டாங்க என்கிற ஒரு துயரமான செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்ட உடனே பூமாலையினுடைய மனசு தாங்கலை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாகிறான் அந்த சமயத்தில் அந்த கடல் மேல் பரப்பில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் போது அவன் கையில் இருந்த வளம்புரி சங்கு தவறி மீண்டும் கடல்லே விழுந்துடுது இதை பார்த்த கான்ட்ராக்டர் பரமசிவம் வந்து பயங்கரமாக கோவப்படுறார் மனைவி பிள்ளை இழந்த அந்த சோகத்தை இவன் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கிற நேரத்தில் இவனால் வந்து வேலைக்கு தொடர்ந்து போக முடியாத போது வீட்டிலே இருக்கான் அப்போது தனக்கு வந்து ஒரு வளம்புரி சங்கு கட்டாயம் வேணும் நீ பாட்டுக்கு வந்து அதை கடலில் போட்டோன்ட்ட எனக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறார் மீண்டும் மீண்டுமாக பூமாலை மீது அந்த கான்ட்ராக்டர் கோவம் வருது அதுக்கு பிறகு இது குறித்து காவல்துறையிடம் ஒரு புகார் மனு கொடுக்குறார் இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கிட்டே வந்து கேட்குறார் நீ வந்து ஒரு வளம்புரி சங்க எடுத்துகிட்டு வந்து கடலில் போட்டியா அதுக்கு வந்து நஷ்டம் வந்து தான் வந்து அவர் சாட்டுறார் அதனால் நீ மீண்டும் அவருக்கு ஒரு வளம்பூரி செங்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறார் இது அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் அதை நீ தான் சரி பண்ணுன்ட்டு அதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளை இவங்கெல்லாம் ரொம்ப வற்புறுத்துனதுனால வேறு வழி இல்லாமல் பூமாலை கடலில் வலம்புரி செங்கை எடுக்கிறதுக்காக போகிறான் அப்படி கடலுக்கு உள்ளே போனவன் ரொம்ப நேரமாயும் மேலே வரவே இல்லை அப்போது வேறு ஒருத்தனை விட்டு அந்த பூமாலையை தேட சொல்கிறாங்க அப்போது உள்ளே போய் பார்த்தா கடல்லையே பூமாலை இறந்து கிடக்குறான் அந்த பூமாலையுடைய கையில் வழக்கையில் வளம்புரி சங்கு இருக்குது இப்போது இப்படி வந்து கதை முடியுது இந்த கதையில் கவனித்து பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கு வச்சுருந்தா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து சொல்லுவாங்களே அது மூட நம்பிக்கை ஏன்னா வளம்புரி சங்கை கையில் வச்சுருக்கக்கூடிய அவனுக்கு என்ன நேர்ந்தது அவனுடைய மனைவி குழந்தை இறந்துட்டாங்க கடைசியில் அவனே வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அதனால் சங்கு கையில் வச்சுருந்தா வாழ்க்கையை மாறிடும்ன்ற அந்த பழைய காலத்து மூட நம்பிக்கைக்குள் ஆழ்ந்து போகாதீங்க என்பதை ரொம்ப அழகாக ஆசிரியர் சொல்லியிருப்பார் இன்னொன்று நமக்கு அமைந்த வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் சரி மற்றவருடைய வற்புறுத்தலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள துணிந்து செயல்பட வேண்டும் என்பதையும் இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க எல்லாத்தோட விட மேலே என்ன என்னவனா பண்ணலாம் நம்ம வந்து அவனுடைய எந்த சூழ்நிலையும் நம்ம கருத்தில் எடுத்துக்காமல் நம்ம வற்புறுத்தி ஒரு காரியத்தை சாதிக்கலாம் என்கிற முதலாளித்துவத்தின் மீதான ஒரு எதிர்ப்பை நான் பார்த்தசாரதி அவர்கள் இந்த சிறுகதையில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசியிருப்பார் அவனும் பாவம் இல்லை ஒரு தொழிலாளி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைச்சி நம்மளை வந்து காப்பாற்றுறான் அப்படிப்பட்ட அந்த தொழிலாளியினுடைய குடும்பத்தை நல்லபடியாக வந்து அவன் அமைத்து கொள்வதற்கு நம்ம உதவியாக இருக்கணும் அவன் குடும்பமே அழிஞ்சு போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை நான் பார் அவர்கள் இந்த சிறுகதை மூலமாக பதிவு பண்ணியிருப்பார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதுபோல் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்துரு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்